ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். நிறைய நேயர்கள் கேட்டுட்டு இருந்தனால நம்ம அந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து எளிமையான முறையில் நமக்கு தெரிஞ்ச வகையில் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் மேஷத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடக ராசி வரைக்கும் உள்ள குரு பயிற்சியை நீங்கள் ஒருவேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டைப் பண்ணிங்கன்னா மிச்ச இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 ராசிகளுக்கும் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசியான சிம்ம ராசி. என்றைக்குமே அன்புக்கு அடிமையாகக்கூடிய, அதே மாதிரி ஒரு அதிகாரத்துக்கு வந்து பயப்படாத, என்றைக்குமே துணிச்சலுக்கு பேர் போன சிம்மராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாக இருக்கும். இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அன்பர்களே, இதில் பார்க்கக்கூடிய எந்த நேயர்களாக இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சின்னு சொல்கிறத விட இது ஒரு 5 மாதங்கள் தான் இது வந்து உங்களுக்கு பலன்கள் கொடுக்கும். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப டீட்டெயிலாக ரிசர்ச் ரீதியாக போய் பார்த்தேன்னா ஒரு 3.5 to 4.5 மந்த்ஸ் மட்டும்தான் வேலை பார்க்கும். அப்போது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த டயத்தில் வந்து இதில் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும்னு நிறைய ராசிகளுக்கு சொல்லும் பொழுது அதில் ஸ்பெஷலாக வரக்கூடிய ராசி உங்களுடைய ராசி. இந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்கன்னா வரக்கூடிய விஷயங்களை வச்சு ஒரு சில மாற்றங்கள், பெரிய மாற்றங்கள் வரும். ஸ்தான பலத்தை விட பார்வை பலத்துக்கு குரு பகவானுக்கு ஜாஸ்தி உண்டு. ஏன்னா ஸ்தான பலத்தை வைத்து பார்த்தோமே ஆனால் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். அதாவது மகரத்துலேருந்து கும்பத்துக்கு பயிற்சியாகிறார். அது வந்து நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வாக்கிய முறைப்படியும் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி திருக்கணித முறைப்படியும் மாற்றங்கள் வருது. அப்போ அந்த ஸ்தான பலத்தை வைத்து எளிமையான முறையில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புது பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறதும், கணவன் மனைவி உறவுகளில் 3வது மனிதர்களை விடாமல் பார்த்துக்கிறதும், அடுத்தவங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா எப்பொருள் யார் யார் கேட்பணுமோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, இதை நீங்கள் தெரிஞ்சுட்டு பண்ணுறதும் இதை நீங்கள் செஞ்சுக்கிறது நன்மையை கொடுக்கும். இது எல்லா வயதினருக்கும் வரக்கூடிய விஷயம். அதே போல் எந்த ஒரு விஷயமும் கணக்கு வழக்கு, அது 1 ரூபா கணக்காக இருக்கலாம், 10 ரூபா கணக்காக இருக்கலாம். நட்புங்கிறது வேறு, பண விஷயங்கிறது வேறு. அப்படிங்கும்பொழுது நீங்கள் இரக்க குணம் படைத்தவர்கள் சில நேரத்தில் போனால் போட்டுமேன்னு விட்டுருவீங்க. கடைசியாக அவங்களுக்கு ஒன்ஸ் அந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட திருட ஆரம்பிச்சிட்டாங்க, திருடி பழகிட்டாங்க, ஒருத்தங்க ஏமாற்றி பழகிட்டாங்கன்னா அதுவே அவங்களுக்கு பழக்கமாகிடும். அதனால் பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக அடுத்தவங்கள்ட்ட பழகிறது வந்து நன்மையை கொடுக்கும். ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நல்லா இருந்துட்டுருக்குங்கிறத நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ அடுத்தது உங்களுடைய குரு பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போது அது வந்து உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை நீங்கள் ரியல் எஸ்டேட் லேண்ட்லேயோ பொருளாதார ரீதியான தடைகளில் இருந்துட்டுருக்கீங்க, ஒரு தொழிலில் வந்து என்னடா பணமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி ஏதோ பணங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாக் ஆகிட்டீங்க, இல்லைன்னா கடன் வாங்கி சிக்கிட்டீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துட்டுருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கான ரிட்டர்ன்ஸ் நல்லா கிடைக்க போகிறது. இந்த பீரியடில் விற்காத பொருட்கள் விற்கக்கூடிய யோகங்களும், அதே மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் நீங்கள் இவ்வளோ நாள் செஞ்ச எஃபர்ட்ஸ், அது வேலைகளாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் செஞ்ச விஷயங்களில் வந்து அனுகூலமே இல்லாமல் இருந்துருந்த விஷயங்கள் மாறப்போகிறது. அது வந்து உங்களுக்கு ஒரு திடத்தை கொடுக்கும், ஒரு தைரியத்தை கொடுக்க போகிறது. ஸோ அடுத்தது உங்களுக்கு வந்து உங்கள் ராசியையே குரு பார்க்குறது பெரிய யோகம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மன்னவன் பொன்னவன் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ரெண்டு இல்லையா. இப்போ சூரியனுக்கு குரு பகவான் ஒரு பெரிய ஃப்ரெண்டு இல்லை. அப்படிங்கும்போது நட்புக்குள்ள ஒரு நண்பர்கள் 2 பேர் சேர்ந்தால் எப்படி இருக்கும். இப்போ பகையாளி போய் நட்பு வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் பகையாளி உட்காந்து அப்படி 2 பேர் சண்டை போட்டுப்பாங்க. இல்லை நண்பனும் ஒரு பகையாளியும் சேர்ந்துருக்கும் போது என்ன ஆகும், ஒரு அறகுறையாக பேசிகிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி இல்லாமல் நண்பனும் இருந்தால் அவங்க எவ்வளோ அந்யோன்யமாக பேசிகிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு காலங்கள் வந்து உங்களுக்கு வரப்போகிறது. உங்கள் ராசியையே பார்க்கக்கூடிய காலங்களில் வரும்போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், உடல் ரீதியாக மன ரீதியாக, கண்ணில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண் சரியாகிறது. குறிப்பாக அது ஏன் கண்ணுன்னு சொல்கிறேன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி கழிவு பாதைகளில் பிரச்சனையாக இருக்கவங்க, உடல் உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு அது சரியாகக்கூடியது. நர்வஸ் டென்ஷன்ஸ், படபடப்பு, நெஞ்சு வலி சம்பந்தமான பிரச்சனைகள், நோய்கள் இருக்கிறவங்களுக்கு படிப்படியான குணமாகக்கூடிய தன்மைகளும், அதே மாதிரி உங்களுக்கு அன்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த கோபம்னு வந்துடுதுன்னா உங்களை மாதிரி கோவப்படவே முடியாது. படக்குன்னு கோவப்பட்டுருவீங்க, அது 10 நிமிஷத்தில் சரியாக போயிடும். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு இந்த காலங்களில் கொஞ்சம் மாற்றிக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி அடுத்த லெவல்ல வரும்போது ஒரு தைரியமா சில முடிவுகள் எடுப்பீங்க, ஒரு எதிர்பார்க்காத சில முடிவுகள் எடுக்க போறீங்க. அந்த எதிர்பார்க்காத முடிவுகள் வந்து உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்க போறது. அந்த யோகம்ன்றது இவ்வளோ நாள் நீங்க ஏமாந்தண்டே இருந்த சில பேரை வந்து பார்த்து ஆஹா நீ தான் அந்த கல்பிரிட்டா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களும், அந்த ஒரு சில விஷயங்களில் எது உங்களுக்கு புரியாத புதிராக இருந்த சில விஷயங்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய விஷயங்களும், பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்களும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகிறது. அதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்தல வழிபாடு. அந்த ஸ்தல வழிபாடு மூலமாக உங்கள் குலதெய்வ வழிபாடாக இருக்கலாம், ஒரு ஊர் விட்டு ஊர் போய் சுவாமி கும்பிடக்கூடிய வழிபாடாக இருக்கலாம். குறிப்பாக முருகனோட வழிபாடு நீங்கள் செய்ய 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 நல்ல மாற்றங்கள் இந்த குரு பயிற்சி வந்து இந்த உங்களுக்கு கொடுக்க போகிறது சிம்மராசி அன்பர்களே. அதே மாதிரி தாந்திரிக ரீதியாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச மாலை எடுத்துக்கிறது. இந்த ருத்ராட்ச மாலை எடுத்துகிட்டு இந்த ருத்ராட்ச மாலை அது ஒரு 5 மாலையோ 10 மாலையோ பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை எடுத்துக்கோங்க. அந்த மாலையை எடுத்துகிட்டு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறது. அதை உங்கள் தலையை 27 தடவை தலையை சுற்றிக்கிறது. தலையை சுற்றின்னு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த இதுக்கு கொண்டு போய் சிவாலயத்தில் கொண்டு போய் அதை கொடுத்துட்றது. இந்த சிவாலயத்தில் தலையை சுற்றிட்டு நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறது. அதை குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் கொடுக்குறது. இதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் மேக்ஸிமம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றத விடுறது வந்து ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் இந்த காலங்களில். நான் ஏன் 5 மாதம் சொல்கிறேன்னா நல்ல கற்ற ஜோதிடருக்கு நான் சொல்கிறது உண்மையானு தெரியும். ஸோ அவ்வளோதான் அது வேலை செய்யும். ஸோ அதனால் இந்த காலங்களில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ்ஜை விடுறது வந்து ஒரு பெரிய யோகத்தை கொடுத்துட்டே வந்துடும். அதே மாதிரி இந்த சுய ஜாதகத்தை உங்களோட ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள், ஏன்னா அந்த ஸ்தான பலமும் பார்வை பலமும் உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்றதையும் பார்த்துட்டு நீங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கோச்சார ரீதியாக சூப்பரான மாற்றங்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நாளை கன்னிராசி அன்பர்களுக்கு அடியனுக்கு தெரிஞ்ச வகையில் குரு பயிற்சி பலன்களை சொல்லுவோம். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.